கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த சப்ஜெக்ட் தான் பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா. இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம தேர்ட் யூனிட்ல ஒரு முக்கியமான 5 மார்க் க்வெஸ்சன் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இந்த 5 மார்க் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு 90% இந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு சரிங்களா. இப்ப இந்த க்வெஸ்சன் நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் சரிங்களா. அதே மாதிரி இப்ப புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் சார் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய நோட்ஸ் சேர்த்து அனுப்பிடுவீங்களா சொல்லி கேக்குறீங்க. நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சரிங்களா. ஓகே இன்னைக்கு நம்ம அந்த இன்னைக்கு க்வெஸ்சன் போவோம். அது என்ன க்வெஸ்சன் அப்படி பாத்தீங்கன்னா தர அளவுகோல், தர அளவுகோல் இந்த க்வெஸ்சன் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இப்ப இந்த க்வெஸ்சன்ல வரையறை டெபினிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த க்வெஸ்சன் நடத்துறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த எடுத்துக்காட்டை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இந்த கேள்வி நடத்துறேன். அப்படி நடத்துறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா. டைரக்டா இதோட டெஃபினிஷன் நடத்துறேன்னா உங்களுக்கு புரியாது. இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த எக்ஸாம்பிள் நீங்க கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கேள்வி நடத்துறப்ப நீங்க கவனிங்க. நீங்க வந்து அதுக்கு பிறகு நான் அனுப்பு நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, தர அளவுகோல் சரிங்களா. தர அளவுகோல்னா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிஎட்ட முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்து இன்டர்வியூ போறோம் சரிங்களா. நேர்முக தேர்வுக்கு போறோம், வர சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கூல்ல வர சொல்லியிருக்காங்க, நம்ம நேர்முக தேர்வுக்கு போறோம். அப்ப நேர்முக தேர்வுக்கு போறப்ப என்ன செய்வோம்னா ஒரு கிளாஸ் நம்ம எடுக்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம கிளாஸ்ல வந்து முன்னாடி வந்து ஒரு 20-25 ஸ்டூடெண்ட், 30 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க சரிங்களா. இப்ப அதே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறத கவனிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சர், 3 டீச்சர் இருப்பாங்க சரிங்களா. அதாவது இவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, இவங்க போர்டை எப்படி யூஸ் பண்றாங்க, பாடத்தை வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் புரியமா நடத்துறாங்க, இதெல்லாம் கவனிச்சுதான் அவங்க தான் சொல்லுவாங்க இவங்க நல்லா எடுத்திருக்காங்க எடுக்கல அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. இப்ப கவனிங்க, இப்ப அதே மாதிரி நம்ம நேர்முக தேர்வு போறோம், போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். முன்னாடி அந்த 3 டீச்சர்ஸ் இருப்பாங்க, 3 டீச்சர்ஸும் 2 டீச்சரும் இருப்பாங்க. இப்ப நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு மார்க் கொடுப்பாங்க. இப்ப கவனிங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் எடுத்திருக்காங்கன்னா நல்லா கவனிங்க, ஆசிரியரது வகுப்பறை மேலாண்மை திறன், அதாவது வகுப்பறை மேலாண்மை திறன், வகுப்பறையை எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, மேனேஜ் பண்றாங்க சரிங்களா. ஸ்டூடெண்ட கண்ட்ரோலா வச்சிருக்காங்களா, இதெல்லாம் என்னங்க அவங்க கையில ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க, ஒரு 4-5 ஒரு 6-7 க்வெஸ்சன் எழுதி அவங்க கையில வச்சிருப்பாங்க. அந்த 3 பேர் நம்ம எப்படி கிளாஸ் பாக்குறோம் பாத்தீங்களா, அவங்க வச்சிருப்பாங்க. வச்சுட்டு நம்ம எடுக்கிறத பார்த்தா அது ஒவ்வொன்றுக்கும் மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. ஃபைனலா எல்லாமே எடுத்து முடிச்ச பிறகு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்டாஃபை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு முடிவு எடுப்பாங்க சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க ஆசிரியரது வகுப்பறை மேலாண்மை திறன் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க சரிங்களா. இப்ப அந்த மதிப்பிடுறதுக்கு 3 வகையான தர மதிப்பீடு இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, எண் வடிவிலான தர மதிப்பீடு, எண் வடிவிலான தர அளவுகோல். இதுல பாருங்க, 1 மிக மோசம், 2 மோசம், 3 சுமார், 4 நன்று, 5 மிக நன்று சரிங்களா. அப்ப கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுக்காங்க, இவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்க, ஓகே மேலாண்மை திறன் நல்லா இருக்கு அப்படின்னா 5 டிக் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மிக நன்று அப்படின்னு சொல்லி சரிங்களா. இப்படி ஒவ்வொரு விதமான 5-6 கேள்வி எடுத்து வச்சுட்டு அவங்க ஒவ்வொன்றும் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் வந்து மதிப்பிடுறாங்க பார்த்தீங்களா, இதைத்தான் தர அளவுகோல் மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த தர அளவுகோல் மதிப்பிட 3 விதமும் மதிப்பிடுவாங்க. அதை ஒன்று பாருங்க, இப்படி எழுத்து வடிவிலான அவங்க மார்க் போட்டு இந்த எழுத்து வடிவாக எழுதி அவங்க டிப் பண்ணானா இதுக்கு பேர் எண் வடிவிலான தர அளவுகோல். அடுத்து பாருங்க, மிக உயர்வு, உயர்வு, சுமார், மிக குறைவு, இப்படி எழுத்து வடிவிலான இது வந்து வர்ணனை அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ணனை அது உயர்வா இருக்கு, மிக உயர்வு வர்ணனை பண்றோம்ல, அதனால இதை வந்து என்ன சொன்னா வர்ணனை வடிவிலான தர அளவுகோல் சரிங்களா. இப்ப வந்து ஆழ்வுத்திறன் எப்படி இருக்கு, சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி டிப் பண்ணுவாங்க. அடுத்து 3 பாருங்க, வரைபட தர அளவுகோல், வரைபட தர அளவுகோல், இது வந்து துல்லியமா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க சரிங்களா. இப்படி வரைபடம் போட்டு அதாவது 1.5 மார்க், 2 மார்க் அப்படி ஒண்ணு அந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கும் சொல்ல, அது இது தர அளவுகோல் சொல்லுவோம், வரைபட தர அளவுகோல் சொல்லுவாங்க. இப்படி 3 விதமா ஒரு பொருள் அல்லது நிகழ்வு, நிகழ்வுனா ஒரு ஆசிரியர் வராங்க அந்த நிகழ்வு நடக்கு, அந்த நிகழ்வில் வந்து ஒரு குறிப்பிட்ட பண்புக்கூறு நல்லா கணிச்சுங்க, இப்பதான் டெபினிஷன் வரேன் சரிங்களா, நல்லா கணிச்சுங்க. தர அளவுகோல் என்பது, தர அளவுகோல் என்பது நேரடி உற்றுநோக்குளுக்கான சாதனமாகும். ஏன்னா நேரடியா அவங்க வர்றாங்க, நேரடியா அவங்க அப்சர்வ் பண்றோம் சரிங்களா, அதுதான் நேரடியான உற்றுநோக்குளுக்கான சாதனம் தான் இந்த தர அளவுகோல் சரிங்களா. அடுத்து பாருங்க, ஒரு நிகழ்வு, ஒரு பொருள் அல்லது நிகழ்வில், நிகழ்வுனா அவங்க வந்து கிளாஸ் இருக்காங்களா அதுதான் நிகழ்வு. அப்ப என்ன நிகழ்வு எதிர்பார்க்கிறாங்க, ஆசிரியர் வகுப்பறை மேலாண்மை திறன், ஒரு நிகழ்வு, நிகழ்வில்
அந்த குறிப்பிட்ட பண்புக்கூறுகள், குறிப்பிட்ட பண்புக்கூறுகள் வந்து இதுதான், குறிப்பிட்ட பண்புக்கூறுகள், இந்த வகுப்பறை மேலாண்மை திறன்ற பண்பு வந்து அந்த எடுக்கவர்கள்ட்ட எவ்வளவு இருக்கு, அதான் குறிப்பிட்ட பண்புக்கூறுகள் எந்த அளவு உள்ளது அல்லது எந்த அளவு இல்லை. உள்ளதுன்னா எவ்வளவு உள்ளது, இப்ப பாருங்க வகுப்பறை மேலாண்மை இருக்கு எவ்வளவு இருக்கு, இப்ப நாலு கொடுத்துக்கோங்க நன்கு, அந்த குறிப்பிட்ட பண்புக்கூறு உள்ளதா இருக்குன்னா எவ்வளவு இருக்கு, இல்லைன்னா எவ்வளவு இல்லை அப்படின்றத மதிப்பிடுறதுதான் இந்த தர அளவுகோல். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா, இப்போ நீங்க டெஃபினேஷன் எடுத்து படிங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து இந்த கேள்வியில முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்படி தர அளவுகோல் பண்றதுல ஐந்து விதமான பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி தர அளவுகோல் பண்றதுல ஐந்து விதமான பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்லா கணிச்சுங்க, இந்த ஐந்து விதமான பிழைகள் சொல்ல பாத்தீங்கன்னா, இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. இந்த ஐந்து பிழைகள்ல ஏதாவது ஒரு பிழை இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்க உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐந்து பிழைகள் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, இப்ப ஐந்து பிழைகள் பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு, ஐந்து ஒண்ணு வந்து தாராள பிழை, ரெண்டு வந்து நிலையான கடுமைத்தன்மையுடைய பிழை, மூணு மையச்சார்பு பிழை, நாலு அபிப்பிராய விளைவு பிழை, அஞ்சு தர்க்க பிழை. இந்த அஞ்சு பிழைகள் இருக்கு. சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் பிழை பாருங்க, தாராள பிழை அப்படின்னா என்ன, தாராள பிழை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க, தாம் விரும்பும் நபர்களுக்கு உயர் மதிப்பெண் அளித்துடல், இதை வந்து தாராள பிழைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இந்த இன்டர்வியூ வர்றாங்களே, அவங்க வந்து அந்த மதிப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா வந்துட்டா அவங்களுக்கு அதிக மார்க் போட்டுருது, இந்த தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தாராள பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நிலையான கடுமைத்தன்மையுடைய பிழை, நிலையான கடுமைத்தன்மையோட பிழை, அதான் சார் நிலையான கடுமைத்தன்மையோட பிழை. இப்ப இந்த மதிப்பீடு பண்றவங்க வந்து நீ எவ்வளவுதான் பெட்டரா கிளாஸ் எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுங்க, நம்மளை விட அவங்க சரியா எடுக்கல, நம்மளை விட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னை உயர்வா நினைச்சு வர்றவங்க எல்லாமே தாழ்வா நினைக்கிறது, அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோம், பெரியா நினைச்சிருப்பாங்க, அந்த 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 சீட்ல உட்காந்து பாருங்க, ஜஸ்ட் பண்ற சீட்ல உட்காந்து பாருங்க, பெரிய நினைச்சு விடுறாங்க சில பேர். சரிங்களா, அப்போ வந்து எல்லாரும் நம்ம கூட குறையா இருக்க சொல்லி குறைவான மார்க் போடுறாங்க. இது பாருங்கன்னா நிலையான கடுமைத்தன்மையுடைய பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பாருங்க, சார்பு பிழை, அதாவது சார்பு பிழை, சில மதிப்பீட்டாளர்கள் அனைவருக்கும் சராசரி மதிப்பீட்டினை வழங்குதல், அதாவது சார்பு பிழைனாலும் மையச்சார்பு பிழைனாலும் ஒண்ணுதான், அதாவது எல்லாத்துக்கும் என்னது சராசரி மார்க்க போட்டு விட்டுறது. சரிங்களா, அதாவது கூடவும் இல்லாம குறைவு இல்லாம நமக்கு எதுக்கு தொந்தரவு சொல்லி எல்லாருமே சராசரி மார்க், இந்த பிழை ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா அபிப்பிராய விளைவு பிழை அப்படின்னா சார், சில மதிப்பீட்டாளர்கள் ஒரு சில பண்புக்கூறுகளை மட்டும் மதிப்பிட்டு, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு கூறு மட்டும் மதிப்பிட்டு இதுல வந்து அஞ்சு மிக நன்று வாங்கிட்டானா, இதை வச்சு எல்லாத்துக்கும் நல்லா இருப்பாங்க சொல்லி எல்லாத்துக்கும் நல்ல மார்க் போட்டு, இப்படி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க தர்க்க பிழை, தர்க்க பிழைன்னா இந்த கேள்வியை பத்தி ஏவும் அந்த மதிப்பெண்களுக்கு தெரியாது. சரிங்களா, இப்படி இதே ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் இருக்கும், அதுல வந்து ஏதாவது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கும் மத்தது தெரியாது, அப்ப அந்த அந்த தெரிஞ்சதுக்கு அவங்க எவ்வளவு மார்க் எடுத்துருக்காங்களோ அதை வச்சு மத்த எல்லாத்துக்கும் மார்க் போட்டு. சரிங்களா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா தர்க்க பிழை சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க எடுத்து படிக்க உங்களுக்கு ஈஸியா புரியும்.